வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ எடிட்டிங் தான். ஃபோட்டோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் வந்து ஃபோட்டோஸ்கேப் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபோட்டோஸ்கேப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் பார்த்துட்டோம், எடிட்டரில் பார்த்துக்கிட்டோம் இல்லையா. எடிட்டர் எடிட்டரில் ஏற்கனவே ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜஸ்ட் இப்போ இந்த இமேஜ் நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்படி சின்ன சின்ன இமேஜ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண பழகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பக்கா பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்னா, நான் பேசிக்காக என்ன பண்ணேன், இங்கே ரெண்டும் பார்த்தாச்சுனா சேமாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து எக்ஸாக்டாக அது கிடைக்காது, நான் இதில் இருந்து எடுத்து இங்கே பண்ணியிருக்கிறேன். இப்படி எல்லா சைட்லேயும் அப்படி பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ வேடில் ஃபாண்ட்டில் இமேஜஸை இன்செர்ட் பண்ணி நம்மளோட ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம்னு தவிர இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் பண்ணக்கூடாது. பட் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுற சைட்லேருந்து, நம்மளோட அப்ளிகேட் லிங்க் யூஸ் பண்ணுற சைட்லேருந்து நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ நம்ம வந்து gpthift.com மெயின் பண்ணி தான் நம்மளோட ஆன்லைன் ஜாப்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட மெயின் ஜாப்ஸை gpthift.com தான். அப்போது gpthift.com-னோட ப்ரோக்ராமை எடுத்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல இந்த ஒரு தவறு இல்லை. ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம வந்து இமேஜ் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். அப்போது நம்மளுடைய வியூ எடிட்டருக்கு போயிருங்க. இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதுலேருந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன் கேப்சர் ஃபோட்டோஸ்கோப் ஸ்க்ரீன் கேப்சர் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய வெப்சைட் போய்ட்டு ஸ்க்ரீன் கேப்சர் பட்டன் வந்துடுச்சா. ஓகே, நம்ம ஸ்க்ரீன் கேப்சரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுங்க. அப்புறம் கிராப் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிடுவோம். கொடுத்துட்டு கிராஃப்ட் ரைட் ஓகே கட் பண்ணியாச்சா. இப்போ அடுத்து நம்ம வந்து மெயினான பண்ணியிருக்கிறோம், இதில் ஒரு எல்லோ கலர் போட்டு இந்த இடத்த அப்படியே மறைச்சிட்டோம். அதுமாதிரி இந்த இடத்தையும் அப்படியே நம்மட்டோம் மறைச்சிட்டோம். ஸோ அப்போ இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல கரெக்டாக எல்லோ இருக்குது, அது பக்கத்து கனெக்ட் பண்ணி தான் எல்லோ சூஸ் பண்ணிடுவோம். அதுமாதிரி ஃபிலிம் செல்ஃப் இதையும் நம்ம வந்து மாற்றிட்டோம். அதை எப்படி மாற்றிருக்கிறோம், எல்லோ கலர் ரெட் கலரை மாற்றி அதையும் நம்ம வந்து மாற்றிட்டோம். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்காக இந்த இமேஜ் எப்படி இருக்கும் அதுமே வந்துடுச்சு. இமேஜ் எங்கே பார்க்கணும்னா இது இருக்கு. ஸோ அடுத்து வந்து இதில் தமிழில் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அதுதான் பண்ணப்போம். தமிழில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் பண்ணுறதுக்கான சொல்லியிருக்கிறேன், நம்முடைய அலையே யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ரூபாய் 815 ஆணை வேலை டைப் பண்ணிட்டு பண்ணோம். அதை அடுத்த லைன்ஸ் என்ன கொடுத்துருக்குறேன், வருவாய் 1,00,000.
இருக்குது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கையில் பணம். உண்மையில இந்த மூணு இருந்துச்சுன்னா ஷேரா வந்து நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். விடாமுயற்சியா நம்ம வந்து தன்னம்பிக்கையோட ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு இன்கம் வரும். நம்ம என்ன ஜாப்ஸ் பண்ணுறோங்கிறதுல நம்ம கரெக்டாக டெய்லி ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா சுயராக வந்து சொன்னபடி கரெக்டாக இன்கம் எடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் சரி. ஒன்று முடிஞ்சதா அடுத்தது அடுத்த வேர்டு காப்பி பண்ணுறோம். வருவாய் 10 லட்சம். நம்ம வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஷேராக வந்து நீங்கள் வந்து ஷேராக வந்து நீங்கள் இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பிளாக் நம்ம சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அதில் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு ஸ்டாப்பிங் இல்லாமல் டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது ஃபோட்டோ எடிட்டிங்கு இல்லாட்டினா வீடியோ எடிட்டிங்கு ஆர்டிக்கல் ரைட்டிங் ப்ரமோஷன் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஷேராக வந்து இருக்கும் வந்து விடும். அடுத்தது அந்த பக்ஸ்க்கு என்னது என்னோட ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜஸ் டெய்லி வந்து நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஒரு ஆர்டிகல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், வீடியோ கிளிப்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எதாவது ஒன்று டெய்லி வந்து நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பண்ணாமல் ஒர்க் பண்ணாமல் நாங்கள் சம்பாதிக்கல அப்படிங்கன்னா அதை நீங்கள் வந்து மனசில் கரெக்டாக வச்சுக்கணும். அவங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து ஷேராக வந்து இன்கம் எடுக்கலாம். ஸோ அப்போ இமேஜஸ் வந்துட்டு அடிஷனலாக என்ன ஒன்றே ஒன்று தான் மிஷின், அது வந்து ஐக்கானில் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். அது என்னென்னா ரெண்டு கண் வந்துருக்கும் இல்லையா, நறு டன். என்ன இருக்கா ஐக்கான் சூஸ் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், காட்டும் ஐ. ஓகே, இப்போ எக்ஸாக்டாக அடுத்து என்ன ஒன்று மிஸ் ஆகுது, இதுக்கு வந்து ப்ரேம் கொடுத்துருமா, ஹோம் போங்க, ஹோமில் போய்ட்டு ப்ரேம் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணியதுன்னா ஏதோ ஒரு மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மாடல்ஸை யூஸ் பண்ணி டன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோமோ இதுதான் வந்து ஏற்கனவே நம்ம ஐடியாஸ் எடுத்தது.
அதே ஐடியாஸில் இமேஜ் எப்படி பண்ணியிருக்கோன்னு பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, இது நீங்கள் ஜஸ்ட் வந்து சேவ் அப்படிங்கிறது சேவஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பவுமே நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் நீங்கள் இமேஜ் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன இடையில இந்த இடத்துல உங்களுடைய சைட் என்னவோ அந்த நேம் வந்து கீழே போட்டுக்கலாம் பாட்டத்தில் போட்டலாம். இது நம்ம gpdhip.com பண்ணியிருக்கோம், இது நம்மளோட blastcom.com இல்லை நம்ம www.padagi.com அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டத்தில் உங்களுடைய லேயர்ஸ் நேம் வந்து உங்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இப்படி நீங்கள் ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா வந்து ஒரு டைம் பார்க்கும்போது இதில் என்ன பண்ணாங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் திரும்பி திரும்ப பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு கிளிப்ஸ் பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் வித்தின் ஒரு 3 days. அதாவது சொன்ன மாதிரி ஆலஞ்சல்ஸ் ட்ரைனிங்கிறது ஒரு 10 days கற்றுக்கலாம். 10 days கழிச்சுன்னா ஒரு 30 நாளில் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நான் சொல்லிவிடுற அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் எதுவுமே 15 நிமிஷம் வீடியோஸ் பார்த்து பார்த்து எக்ஸாக்டாக செஞ்சு பழகிட்டீங்கன்னா போதும், ஷியராக வந்து நல்லா அழகாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். போட்டோ எடுக்கிங்கன்னா இதில் பெரிய கஷ்டமே இல்லை பார்த்தீங்க இல்லையா. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் பண்ணணும், ஒரு டெய்லி வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கோ ஒரு வீடியோ எடிட்டிங்கோ இல்லை ஒரு ஆர்டிக்கலோ ஒரு ஷேரிங்கோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு 1/2 hour 1 hour வந்து நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க கண்டினியூஸாக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு இல்லையா. ஸோ அது மாதிரி 10 நிமிஷத்தில் ஒரு 10 இமேஜ் பண்ணுறது இப்படி நீங்கள் டெய்லி ரெகுலராக ஒழுங்காக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வருவாய் 1,000,000ங்கிறது நிஜம். நாங்களாம் டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஃபாலோ பண்ணி ஏதோ தேடிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் சம்பாதிக்கிறது அப்போ gpdhip.com ஒர்க் பண்ணுனா இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒர்க் பண்ணுறது தான். ஸோ gpdhip.com ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ 8:15 தான், ஸோ நம்ம ஆன்லைன் படிக்க ஜஸ்ட் 8:15 தான். அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து படிக்கிறது கொடுத்துங்க. நீங்கள் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ண ஆரம்பிச்சு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க கொடுக்க எவ்ரிடே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை நீங்கள் எக்ஸாக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி செஞ்சாலே போதும், ஷுவராக சம்பாதிக்கும். ஓகே, தேங்க்யூ.